வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காலையிலேருந்து நடந்த நிகழ்வுகள். ஓபிஎஸ் தோத்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி முகத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், திடீர்னு வந்து அதிரடியாக சில காரியங்கள், இன்றைக்கி ஓபிஎஸ் நடந்து கொண்ட விதம், இவ்வளோ நாள் அவருடைய இயல்பை தாண்டி இன்றைக்கி அவர் நடந்து கொண்ட விதம், அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானங்களை எல்லாத்தையும் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புறதுல எடப்பாடி பழனிசாமி காட்டுற ஆர்வம், இன்னும் சொல்ல போனால் அந்த அலுவலகத்துக்கு பூட்டுக்கு காரணம் வந்து திமுக அரசு வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக பயன்படுதுன்னு இவங்க, இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை நிம்மதியாக நடத்துறதுக்கு காவல்துறையினர் உதவி பண்ணாங்க, அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திமுக ஆதரவு தெரிவிக்குதுன்னு இந்த பக்கம் இருக்கவங்க, இதையும் தாண்டி ஜெயக்குமார் அவர்கள் பதவியை எதிர்பார்த்துருந்தார், அவருக்கு பதவியை கொஞ்சம் கொடுக்காது அவருக்கு வருத்தம் தான் அப்படின்னு, சி வி சண்முகத்துக்கும் கே சி முனுசாமிக்கும் அவர்களுக்கும் இந்த வாக்குவாதம் அதிகார போட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று, இப்போது கட்சி வந்து இனிமேல் முதலியே இப்போ கூட கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்லை, அங்கேயே நாலஞ்சு அதிகார மையம் உருவாகிவிட்டது, உட்கட்சி பிரச்சனை தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தகவல். இந்த ரகத்தில் சசிகலா அவர்கள் டிடிவி அவர்களோடலாம் ஓபிஎஸ் சேருவாரா, என்ன மாதிரி பண்ண போகிறாரு அப்படின்னு பலதரப்பட்ட தகவல்கள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் யாருமே வந்து நியாயப்படுத்திட முடியாது, அதே சமயத்தில் ஒருத்தரை மட்டும் குறை சொல்வது சரியானு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதிமுக அலுவலகத்தில் நடந்த விஷயம், ஓபிஎஸ் தரப்பு வந்து கற்களை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் தரப்பு வந்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஓபிஎஸ் துரோகிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கட்சி ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் போகிறாரு, அதாவது அவங்க ஒருங்கிணைப்பாளரும் சொல்கிறவர் போகும்போது அதவரை வந்து அங்கே வந்து உள்ள ஆட்கள் இருக்கிறதுங்கிறது சரியா அப்படின்னு நமக்கு தெரியல, ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். காவல்துறை என்ன பண்ணும், காவல்துறையை தடுத்து நிறுத்தினா காவல்துறை என்னங்க பண்ணும், ஒரு கட்சி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா காவல்துறையிட்ட என்ன சொல்லுவீங்க, ஒரு தரப்பினர் சாதகங்கிறீங்க இன்னொருத்தர் இப்போவே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, காவல்துறையினர் தெளிவாக சொல்லிட்டாங்க 25ஆம் தேதி ரெண்டு பேர் வாங்க, யாருக்கு கட்சி ஆஃபீஸ் நாங்கள் அப்போ உங்களுடைய தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, பொது அமைதிக்கு பாதகம் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் சீல் வச்சோங்கிறாங்க. ஓபிஎஸ் அப்போவே வெளியில் வந்து போராட்டம்லாம் பண்ணார், இன்னும் சில பேர் வந்து அவர் வெளியில் வந்துடக்கூடாது, உள்ளே உட்காந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்க்கணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நிறையா பொதுமக்கள் கூட நீங்கள் பேசுகிற வரைக்கும் ஓபிஎஸ் அப்படி பண்ணுவாருங்க, அவர்லாம் பண்ண மாட்டாருங்க, அவர் பண்ணக்கூடிய ஆளே இல்லையேங்க, அவர் தர்மயுத்தம் பண்ணுவார் அப்படியே அமைதியாக தான் அங்கே போவார், அதுந்தே பேச மாட்டாரேங்க, அப்படி இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை இப்படியானாரு, இப்படி தாங்க எதிர்பார்த்தோம், நல்லா பண்ணியிருக்காருங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து இத்தனை பொதுக்குழு உறுப்பினர் இவ்வளோ பணம் கொடுத்தாரு, இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணார், இவ்வளோ சில விஷயங்கள்லாம் பண்ணார், அதனால தான் இவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஓபிஎஸ்டையும் பணமாக இல்லைங்க செலவு பண்ண வேண்டியது, நிறைய பேர் அதனை கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் பணம் இருக்குங்கிறீங்க, ஓபிஎஸ்டாவையும் பணம் இருக்குமே, ஏன் அவர் செலவு பண்ணலை, ஏன் பண்ணாமல் விட்டுட்டாரு, ஏன் அவர் வந்து இப்போ அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மத்தியில் இன்றைக்கி காலையில் ஓபிஎஸ் தரப்புலேயே சில பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் பொதுக்குழு நடந்திருந்து ஓபிஎஸ் போகலைன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அங்கே பொதுக்குழு கூட்டுறாரு, சாரி எடப்பாடி பழனிசாமி அங்கே கூட்டுறாரு, ஓபிஎஸ் கட்சி ஆஃபீஸில் போய் உட்காந்து அங்கே பெரிய ரகலை, அது இன்றைக்கி நியூஸ், ரெண்டுமே இன்றைக்கி பெரிய நியூஸ், இப்போ சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் அந்த கட்சி ஆஃபீஸில் நடந்தது பெரிய ரகலை, பெரிய நியூஸ் நேஷனல் மீடியா வரைக்கும் பெரிய நியூஸ், அதிமுகவோட எதிர்கட்சி தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய 30 வருடங்கள் ஆண்ட அதிமுகவில் தலைமை அலுவலகம் பூட்டப்பட்டது பயங்கர வன்முறை, இது வந்து இப்படி தாங்க அரசியல் பண்ணுங்கிறாங்க சில பேர், சரியா தவறான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா சில சுயம் சரியா தவறான்னு பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குங்க, எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை உங்கள்கிட்ட திணிக்க முடியாது, நம்மை பொறுத்த வரையில் யார் அங்கே கலவரம் இருந்து நடந்தாலும் தவறு தவறு தான், எங்கே கலவரம் நடந்தாலும் தவறு தான், கலவரத்தால் ஒரு தலைமை பதவி யாராலும் பிடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் கையில் அலுவலகம் போயிருந்தாலும் எடப்பாடி பையில போயிருந்தாலும் சட்டம் நாளைக்கு என்ன சொல்லுது அதை கேட்டு தானே ஆகணும், சட்டப்படி தானே போயிட்டு இருக்க முடியும், இன்றைக்கே பொதுக்குழு வந்து கோர்ட் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் நடத்திட்டீங்க, நாளைக்கு இது வந்து ஒப்புதலுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், இங்கே இவர் நம்ம ஓபிஎஸ் வந்து நிறைய வழக்குகள்லாம் போடுறாங்கிறாரு, இதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இருக்குது, அதனால் இது வந்து நிரந்தர தீர்வாகாது. ஒன்று இன்னொன்று முக்கியமான விஷயம், எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ வந்து எடப்பாடி பையில் கையில் பொதுச்செயலர் ஆகிட்டாருங்க, இடைக்கால பொதுச்செயலாளர், அதனால் இனிமேல் அவர் தான் ஒப்பற்ற தலைவர் அப்படிங்கிறாங்க.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நிறைய வழக்குகளில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இன்னொன்று, இது வந்து இந்த சிவில் கேஸ் உடனே முடியக்கூடிய விஷயமே இல்லை. ஓகே. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே அதிமுக எப்பப்பெல்லாம் பிளவுபட்டதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் எப்போ இல்லையோ அப்போ பிளவுபடும். அந்த பிளவு ஒரு ஜானகியம்மா ஜெயலலிதாவாக இருக்கும்போது அப்போ வந்து ஜெயலலிதாம்மா ஜெயிச்சதுனால தான் ஜானகி அவர்கள் விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அப்பையும் விட்டு கொடுக்காம அவங்களும் ஒரு கட்சி நடத்தினா அதுவே ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. என்றைக்குமே அது வந்து அதை பற்றி பேசுவோம். என்னென்னா அந்த தலைமையில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவோ பெருந்தன்மையாக விட்டுட்டு போனாங்க, அதனால் தனிப்பெரும் தலைவராக ஜெயலலிதாமார்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரம் இருக்கக்கூடிய இரண்டு தலைவருமே எம்ஜிஆரோ கருணாநிதியோ இல்லை ஜானகியோ அம்மா ஜெயலலிதா அவர்களோ இல்லை. ஒருத்தருக்கு கொங்குமண்டலத்தில் செல்வாக்கு, இன்னொருத்தருக்கு தென் மாவட்டத்தில் செல்வாக்கு. செல்வாக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா அவருக்கு ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இருக்காங்க, இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து நீங்கள் அவங்க தென் மாவட்டத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சரியாக பேச முடியல ஸ்ட்ரைட்டாகவே. ஆனாலும் ஒரு சமூகத்தில் இருக்க மொத்தமாக நிறைய பேரை நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சமூகத்தின் பார்வை வந்து உங்கள் இந்த கட்சி மேலே எப்படி இருக்கும். ஏற்கனவே ஒரு காலத்தில் அந்த சமூகம் பெரும்பாலான வாக்குகள் அதிமுகவுக்கு கொடுத்த சமூகம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து எப்படி போகும் நம்மளால் சொல்ல முடியல. ஆனாலும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மூ அப்படிங்கிறது அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் நல்லதான் பார்க்கப்படுது. இந்த அதிரடி அரசியல் முதலியே பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏதோ எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும் வானகத்தை தனிப்பெரும் தலைவராக இருந்தால் சரியில்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நடந்த நிகழ்வை அவங்க அப்படி பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறோம், இப்போ 2024 தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து நின்றே தான் ஆகணும். கட்சிக்கு சின்ன இருக்குதோ இல்லையோ அதை தனிக்கு ஜவுன் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குகள் கண்டிப்பாக பிரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் பிஜேபி நீங்கள் எல்லாரும் நின்று திமுகவை ஜெயிக்க முடியல, சரியோ தப்ப ஜெயிக்க முடியல, நீங்கள் பர்சன்டேஜ்லாம் சொல்லிக்கலாம் ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய சில ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியோட தான் அந்த கூட்டணி தான் இருக்குது, இங்கே கூட்டணி இல்லைங்கிறாரு. அப்போ அதிமுக ஒரே ஒரு அதிமுக, நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க, இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க, டிடி விஜயன் இவங்கள்லாம் இன்னொரு பக்கம், ஒன்றா கூட சேர வேணாம், தனித்தனியே நிற்கிட்டோம். அப்போ ஏற்கனவே செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சிக்கு இன்னும் எப்படி நிலைமைக்கு வரும்? இது ஒரு பாயிண்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கைக்கு கட்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தா தெரியும். இவர்கள் யாரும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை. ஜெயலலிதா அவர்கள் வேணால் எல்லாரும் கட்சி விட்டு போனதுக்கப்புறமும் கூட அவங்க நின்னாங்க, ஏன்னா அது வந்து தனி மனித செல்வாக்கு. இன்றைக்கி பொதுக்குழு மேடையில் சிவி சண்முகம் அவர்கள் வந்து கேபி முனிசாமிகிட்ட வாக்குவாதம் போடுறாங்க. இது வந்து ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இல்லை இந்த திமுகன்னு பார்த்தா கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ இருக்கிற மேடையில் நடக்குமா? அப்போ அந்த தைரியம் எப்படி வந்தது? இவருக்கு மட்டும்தான் தைரியமா? இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியில்? எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு குறுநில மன்னர்கள் போல தான் அந்தந்த இடத்துல இருக்காங்க. யாரையுமே இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஜெயலலிதா அவர்கள் முதல் ஃபஸ்ட்டு டைம் வந்தபோது அவர்களே கொஞ்சம் திக்கு முக்காடி தானே கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கே அந்த நிலைமைனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நிலைமையா? ஒன்று. இன்னொன்று, அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஆட்சியில் இருந்து 4 வருஷம் தாக்கு பிடிச்சிங்க, அப்போவே உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை இல்லைலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சியில் இல்லை, 2 வருஷம் ஓட்டணும் நாடாளுமன்ற தேர்தல், அப்படியே 2 வருஷம் ஓட்டட்டுங்க. 2 வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக, அதாவது ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கட்டும், ஒன்றா இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை ஜெயிச்சிட முடியுமா? என்ன பிரச்சனை? திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுருக்கு, இது அதை மறுக்கவே இல்லை, கண்டிப்பாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் வந்து பாஜகவை எதிர்த்தால் தான் தமிழ்நாட்டில் வாக்குகள் கிடைக்கும். சரியோ தவிர இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் என்ன? அவர்களை எதிர்த்து நீங்கள் பேசணும் நிறைய விஷயம். இப்போ நீங்கள் திமுக அரசை குறை சொல்கிறோம், அது பண்ணல இது பண்ணலன்னா நிறைய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாரும் சொல்கிறீங்க அதிமுகவில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி பற்றி ஏன் பேசவே மாட்டேறீங்க? பிஜேபி ரெய்டு பண்ணால் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. பிஜேபி நீட்டை கொண்டு வந்தால் அது வந்து மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கும்போது கொண்டு வந்தது அப்படின்னீங்க. இலங்கையில் போய் மோடி அவர்களுடைய கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சரியான நடவடிக்கைங்கிறீங்க. விவசாயிகளுக்கான போராட்டத்தில் இப்படி யாருமே கையாண்டதில்லை மோடி அவர்கள் மேலே அப்படிங்கிறீங்க. திடீர்னு வந்து எது நடந்தாலும் மோடி அவர்களை தூக்கி நிறுத்துறதுல வந்து பிஜேபியை விட ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே ரொம்ப முன்னெடுப்பாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து ஓபிஎஸ் தலைவராக இருந்தானா எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருந்தானா, ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசங்க? இப்போ நமக்கு வெளியிலேருந்து பார்க்குற நமக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அதாவது கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டும், சரி,
பாத்தி முக தொண்டர் என்ன நடப்பான் கட்சியை கட்டு போப்ப நடத்தும் திமுகவை எதுக்குனுங்க சரி எங்க நீங்க திமுக வெதிருக்கீங்க என்னை ஒரு இன்னைக்குதான் சொல்றீங்களா இது மாதிரி ஓபிஎஸ் வந்து திமுகவுடைய சேர்த்துக்கிட்டு பண்ணாருன்னு ஏன் அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தெரியலையா இதே சட்டமன்றத்துல செங்கோட்டையன்ல இருந்து ஜெயக்குமார் இருந்து எல்லாரும் தான் அங்க பேசினாங்க அப்ப நீங்களும் தான் அங்க இருந்தீங்க நீங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க எவ்வளவு பிரச்சனை லாக் அப் டெத்து பொங்கல் தொகுப்பு பிரச்சனை மடாதிபதி பிரச்சனை இன்னும் எவ்வளவு அதாவது இந்த ஆட்சியை வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எதுவுமே நீங்க பேச மாட்டீங்க நீங்க பேசக்கூடியது என்ன சனாதனத்தை பத்தி ஆளுநர் அவர்கள் பேசினா அதை பத்தி பேசுறதே இல்லை அதாவது வந்து மொழிக் கொள்கையை பத்தி ஆளுநர் பேசினா அதுக்கு நீங்க வாயே திறக்கிறது இல்லை ஆளுநர் வந்து மும்மொழிக் கொள்கை வேணுங்கிறாரு வந்து புதிய கல்விக் கொள்கை நல்லது அப்படிங்கிறாரு இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து நடைமுறையில் வந்து நம்ம ஆன்மீகத்தால் தான் வந்து இந்தியா வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏற்கனவே நிறையா வழக்குகளை நிறையா கோப்புகளை கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு இது எல்லாத்துக்கும் எதுக்குமே நீங்கள் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு அவர் ஒன்றுமே பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது சொல்லக்கூடியது உங்கள் வேலை ஆனால் நிறைய இடத்துல அதையும் சொல்ல மாட்டீங்களே அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க ஓபிஎஸ்க்கு திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம நடந்த சம்பவத்தை பார்த்தா சாதாரண காமன் மேன் என்ன நினைப்பான் நம்ம அப்படி உண்மை நம்ம சொல்லலை என்ன நினைப்பான் அதிமுக பொதுக்குழுக்கு வந்துங்க ரொம்ப பந்தோபஸ்தாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் போகும்போது போலீஸ்லாம் வந்து மூடிட்டாங்க அப்படின்னா பாமரன் எப்படி கொண்டு போகலாம் எப்படி வேணால் கொண்டு போகலாம்ல எது உண்மை எது போய்ங்கிறது மக்களுக்கு பெருசாக தெரியாதுல்லாம் வெளியில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லுவாங்க ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் திமுகவை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு எல்லா அரசியல்வாதிகளும் எங்கள் ஓபிஎஸ் மட்டும் திமுக வந்து நல்லது பண்ணியிருக்கு சசிகலா சொல்கிறாங்களா நல்லது பண்ணியிருக்கு டிடிவி சொல்கிறாரா அதிமுகவில் யாருமே திமுகவை பாராட்டுறது இல்லைங்க எல்லாம் எடுத்து தாங்க பேசுவார் இது ஒரு காரணமா ரைட்டு இன்னொரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் சரி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கட்சி விரோத நடவடிக்கைன்னு மூணு பேரை கட்சி விட்டுருக்கோம் யார்ட்டையும் பேசக்கூடாதுங்கிறீங்க ரைட்டு நீங்கள் ஓபிஎஸ் பையன் தானே போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் ஏன் ஓபிஎஸ் பையனை நீக்கலை ஓபிஎஸ் பையனை ஏன் நீக்கலை இது வரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்கு அது அதை பற்றி பேசவே மாட்டேறீங்களே இன்னொன்று ஓபிஎஸ் ஆர்வல் தர்மர் அவருக்கு எந்த வார்னிங் கொடுத்த மாதிரி நமக்கு தெரியல இது வந்து ஒருவேளை ஒரு எம்பியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் போயும் நினைக்கிறீங்களா இல்லை சட்ட சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா இப்போவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் இது வந்து நிரந்தரம் இல்லை இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த பதவி வந்து சட்டப்படி நடக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது சட்டப்படியான பிரச்சனைக்கு ஓபிஎஸ் நீதிமன்றத்தை நாடுவார் இன்னொன்று உயர் நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிகள் இருக்க பெஞ்சுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இப்படியே போயிட்டுருக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி சண்டைகள் நிறையா நடந்த போது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிளவுபட்ட போதும் சரி இந்த அதிமுகவுடைய கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதே இப்போ இருக்கவங்களில் மொத்தமாக இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் ஒரு முதல் நாள் வந்து சசிகலா அவர்கள் தான் இடைக்கால பொதுச்செயலாளர் இவர்கள் மாதிரி ஒரு ஆளே இல்லை அம்மா நீங்கள் வாங்க வாங்கன்னு வீட்டில் போய் இவங்க தான் கேட்டாங்க திடீர்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பேனர்லாம் எடுத்துட்டாங்க அவங்க வந்து சசிகலா இல்லை நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நாங்கள் அதுக்கப்புறம் சசிகலா பற்றி பேசுகிறதே தப்புன்ட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சூரியனை பார்த்துன்னு ஒரு பக்கம் சொல்ல போக ஓபிஎஸ் ஒரு பக்கம் இல்லை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அவங்க ஆளுநர் தீர்மானம் போட்டோன்னா அவருக்கு அமைதியாக அவங்க தம்பியை கட்சி விட்டு நீக்க இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுங்கிறத கடந்த காலத்தில் நம்ம அதிமுக அது மற்ற கட்சியில் இருக்கும் மற்ற கட்சியிலாம் இருந்துட்டு இருக்குது அதிமுக நிறையா பார்த்துட்டோம் இவர்களை எல்லாத்தையும் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மறுபடியும் சொல்லிட்டோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணணும் பிஜேபியோட கூட்டணி செலவும் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான காரியம் நீங்கள் வந்து ரெட்டலை இருந்தாலே பிரச்சனை ரெட்டலை இருந்து மீண்டு வரதே பிரச்சனை ரெட்டலை இல்லாமலினா இன்னும் பிரச்சனை அவங்கவுங்க நிற்பாங்க இன்னும் சிக்கலாக வரும் ஒன்று ரெண்டாவது விஷயம் 2024ங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை அடுத்த தேர்தலில் வந்து மேலே ஏதாவது ஆட்சி மாற்றமாட்டால் இன்னும் சிக்கல் இன்னும் 4 வருஷம் நீங்கள் வந்து கட்சியை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதேங்க இவர்கள் அம்மானு சொல்கிற ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெருசாக எதிர்கட்சி அரசியல அவங்க பண்ணலையே ஆனாலும் பண்ணால் பெருசாக பண்ணுவாங்க அவங்க போய் கொடநாட்டில் இருப்பாங்க அது ஜெயலலிதா வேறு யா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஓபிஎஸோ இபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ டிடிவி ஆகவே முடியாது ஏன்னா அது வந்து தனி பாணி அவர்களுடைய அந்த துணிச்சல் அது ஒரு தனி துணிச்சல் அந்த துணிச்சல் இன்றைக்கி அதிமுக கோருமா இன்னொன்று சொல்கிறோம் நம்ம வந்து சரியோ தவறோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஓ பாஜகவை எதிர்த்து பேசினா அதை கண்டிப்பாக வெகுஜன மக்கள் ரசிப்பாங்க ஆனாலும் பேச முடியாத நிர்பந்தம்
உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கும் பெரிய கொள்கை அளவெல்லாம் பெரிய வேறுபாடு இல்லை. இவரும் பிஜேபியை இது பண்ணுவார், இவரும் பிஜேபி. திமுகவையும் ரெண்டு பேரும் பெருசாலாம் எதுக்க மாட்டாங்க, சும்மா வாய் வார்த்தையோட தான் சரி. ஏன்னா இவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு பழைய நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் எப்படி வேணாலும் சொல்லலாம், உயர்நீதிமன்றம் எப்படி சொல்லலாம், உச்சநீதிமன்றம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ நேர்த்தியே போட்டோம். இன்று ஒரு பிரச்சனை நடக்க போது தொண்டர்களை திரட்டி கொண்டு இருக்கிறார், அவர்களுக்கு ஆதரவாகவும் தொண்டர்கள் வருகிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பாருங்கள், எவ்வளவு நீங்கள் வந்து முட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு வந்த தொண்டர்கள், அலுவலகத்துக்கு போன தொண்டர்கள் யாரும் காசு வாங்கிட்டு உள்ளே போய் இந்த மாதிரி பண்ணாங்கங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சிலதுக்கெல்லாம் உணர்வு பூர்வமாக இருக்கணும், எப்படி இருந்தாலும் காசு கொடுத்தலாம் போனால் தெரிஞ்சிருங்க. நீங்கள் வந்து அதை கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, ஆனால் காசு கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே காசு கொடுத்து காசு கொடுத்து கூட்டுறது அப்படின்னா நமக்கு நிறையா சந்தேகம். எடப்பாடி பழனிசாமிக்கும் காசு கொடுத்து கூட்டியிருக்கலாம், ஓபிஎஸும் கூட்டியிருக்கலாம். என்ன, அவர் கம்மியாக காசு கொடுக்கலாம், அவர் அதிகமாக காசு கொடுக்கலாம், அப்படி தான் நினைக்க தோணுது. இன்றைக்கி அரசியலே இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இந்த பிரச்சனை இன்னையோட முடியாது, இன்னும் இது வேக வேகமாக வலுதான் பெறும். சசிகலா அவர்கள் இன்னும் முன்னெடுப்பார்கள்னு அவர்கள் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து அவர்கள் தான் உணரணும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இருந்த போதிலும் சசிகலா டிடிவி இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு ஒருத்தரும் இல்லை, ஒன்று சேர மாட்டாங்க. ஏன்னா டிடிவி தினகரனும் சசிகலாவும் அவ்வளவு அரசியல் தெரியாதவர்கள் இல்லை. இப்போ போய் ஓபிஎஸ்லாம் சேர்ந்தவங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு எப்படி போகிறாருன்னு பார்ப்போம், கட்சி எப்படி நடத்துகிறாருன்னு பார்ப்போம், இனிமேல் ஓபிஎஸும் இனிமேல் அவருடைய மூவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற பார்த்தான். நீங்கள் செயல்பாடுகள் தான் உங்களை தீர்மானிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி போன தடவை நல்ல கேடரத்தில் எப்படி பண்ணுவோம் பண்ணி சரி பண்ணி வச்சுருந்தாரு, நீங்கள் அதை பண்ணாமல் உங்களுக்கு ஆதரவு வளையத்தை இல்லாமல் போனது நீங்கள் பண்ண தவறு. அது வந்து இப்போ ஓபிஎஸ் உணர்ந்துட்டார், சரிங்கிறாங்க ஆதரவாளர்கள். மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.